தூய்மை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் பாண்டே பார்த்தீங்கன்னா காளியம்மாள் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அது என்னென்னதான் டீட்டெயில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே சீமானை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே விமர்சனம் பண்றதா இருந்தாலும் சரி புகழ்றதா இருந்தாலும் சரி பண்ணிட்டு வந்துருப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு போதுமான அங்கீகாரங்கள் எந்த இடத்துலயுமே கிடைச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி போன்ற பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக நிறைய முக்கியமான தூண்கள் இருக்காங்க அப்படின்னும், அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் தான் காளியம்மாள் அப்படின்னும் ரவீந்திரன் துரைசாமியும் பாண்டேவும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கருத்தை முன் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த இடத்துல தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளியம்மாள் மேல திமுகவுடைய குண்டர்கள் மதுபாட்டில வீசி எரிஞ்சதும், அதற்கு பிறகு காளியம்மாளுக்கு தொடர்ச்சியாக நிறைய மிரட்டல்களை கொடுத்ததும், கட்சியிலேயே காளியம்மாள் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக இருக்காங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு அனைவருக்குமே காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது காளியம்மாளுக்கு தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய முழு ஆதரவையும் ஆரவாரத்தையும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சீமான் மேடையில பேசினா எந்த அளவுக்கு கைத்தட்டல்களும் விசில் சவுண்டும் கேட்குமோ அதே அளவுக்கு காளியம்மாள் மேடையில பேசுறாங்க அப்படின்னா சீமானுக்கு நிகரான ஒரு ஆரவாரம் தான் பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கும் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. என்னதான் கட்சியில ஹுமாயூன், ஃபாத்திமா, சாட்டை துரைமுருகன், இருமோனம் கார்த்தி போன்ற நபர்கள் இருந்தாலுமே காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே, ஒவ்வொரு தமிழ்நாடு குடும்பங்கள்லையும் ஒரு நபராக மாற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா பாண்டேவும் ரவீந்திரன் துரைசாமியும் காளியம்மாளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறாங்க அப்படின்னும், இதற்கு முன்னதாக ஜெயலலிதாவை தான் அந்த மாதிரி மக்கள் நினைச்சாங்க, தற்போது காளியம்மாள் கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்தை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய முக்கியமான தூணாக காளியம்மாள் மாற இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காளியம்மாள் கட்சியுடைய துணைத் தலைவியாக மாறத்துக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்திற்கு கூட கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ஆதரவு தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு, காளியம்மாள் துணை நிர்வாகியாக மாறுறதுக்கு இப்பதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஆதரவும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில தற்போது தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கும் போது காளியம்மாள் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்குறதுனால திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நம்மளை எந்த அளவுக்கு இழிவாக பேசுறாங்க அப்படின்றத நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னும், இருந்தாலும் உங்களுக்கு ஏன் கோபமே வரமாட்டேங்குது அப்படின்னும், அந்த 1000 ரூபா வாங்கி தான் நம்மளுடைய குடும்பத்தை நடத்தணுமா அப்படின்னு பெண்களிடம் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் பேசியிருந்தது அப்படின்றது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மயிலாடுதுறையில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு காளியம்மாள் போன பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு மக்கள் கருத்தை நடத்தியிருக்காங்க. அதில் மக்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காளியம்மாள் சொல்லியிருக்கிறது எங்கள் அனைவருமே சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னும், ஏன்னா காளியம்மாளக்கா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அப்படின்னு மயிலாடுதுறை மக்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாளுக்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா பாண்டே அவர்களும் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் காளியம்மாள் நாடி துடிப்பை குறித்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மக்களிடம் அவங்க எழுப்பிய கேள்வி நூத்துக்கு நூறு உண்மைதான் அப்படின்னும், முதல் தடவையாக நாம் தமிழ் கட்சியின் தலைவரான சீமான் இல்லாம நிர்வாகியை பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், காளியம்மாள் குறித்து பாண்டே சொல்லியிருப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.